உசாமா ரதியல்லாஹு அன்ஹுடைய அதாவது படையை அனுப்புறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் ஏற்பாடு செய்து விட்டு அப்பயே என்ன உசாமா ரதியல்லாஹு தலைமை அனுப்புதா 17 வயசு அவருக்கு அப்ப வழங்கிட்டா. இதில் ஒரு நமக்கு முக்கியமான தகவல் இருக்கின்றன, இளம் வயது அப்படின்றது வந்து அதாவது நமது காரியங்களை சமூக வேலைகளை செய்ய முடிந்த வயதுதான், வளர்க்கப்படுற சூழலும் உருவாக்கப்படுற அந்த சமூகமும் வச்சு தான் அதை என்ன செய்யும் முடிவெடுக்கப்படும். இப்போ உசாமாரெல்லாம் படை அனுப்புறதுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் என்ன செஞ்சது ஒரு சின்ன ஒரு சங்கடங்கள் இருந்தன. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயினோடனே அபூபக்கர்லாம் கலீஃபாவாக வந்தவுடனேயே அபூபக்கர்லாம் மென்மை தன்மை கொண்டவர், அதே நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆட்சிக்கு வந்தவுடனேயே அங்கே தேவையான ஒரு கடுமையான அந்த அவருடைய இரண்டாம் தரமாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணத்தை அபூபக்கர் அல்லாஹ் என்னது முதல் தரமாக என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்துக்கொண்டாங்க மார்க்க விஷயங்களை செய்கிறதுக்கு. உண்மையிலேயே அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அல்லாமல் உமர் இப்னு கத்தாப் இன்னும் வேறு நபித்தோழர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் சில பொழுது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு செய்திருக்கக்கூடிய வேலைகள் அவர்களால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியாமல் இருந்திருக்கும். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த உசாமா ரதியல்லாஹு அன்ஹுடைய படையை அனுப்பியே ஆக வேண்டும் அப்படின்றத என்ன செஞ்சாங்க உறுதியாக இருந்தார்கள். அபூபக்கர்லாம் உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகிற அந்த படை விஷயத்தில் அன்சார்கள் வந்து உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்டலாம் வந்து என்ன செய்கிறாங்க உசாமாவோட படை அனுப்பாமல் உசாமா தலைவராக அனுப்பாமல் வேற யாரை வச்சு அனுப்புவோம், நான் போகிறது கிறிஸ்தவ உலகத்தை எதிர்கொள்கிறது அப்போ இரண்டு பெரிய வல்லரசுகள் அவங்களை எதிர்கொள்ள போகிறது அப்படின்றலாம் அட்வைஸ் பண்ணோன்னே உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அந்த அட்வைஸை வந்து உமர் யார் அபூபக்கர்லாம் கூட சொல்கிறதுக்கு வராங்க. அந்த நேரத்தில் உமர்லாவோட தாடியை பிடிச்சி அபூபக்கர்லாம் கேட்டால் அவள் ஹபில்த இப்னு அல் கத்தாப் என்ன இப்னு அல் கத்தாபே என்ன அறிவினராக ஆகிட்டீங்களா அதாவது அம்மரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅமுருனி அன் அன்ஸிஅஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்த தலைவர் என்னை நீங்கள் அகற்ற சொல்கிறீங்களே அப்படின்னு மிக உறுதியாக அபூபக்கர் ரதியல்லாஹு இருந்து உசாமா ரதியல்லாஹுடைய படையை என்ன செஞ்சு அனுப்பி வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாக்குகளை நிறைவேறிச்சு. உசாமாரெல்லாம் இப்போ எங்கே போகணும் மதீனாவில் இருந்து அப்படியே தௌபூக்கெல்லாம் தாண்டி ஒரு அதாவது ஜோர்தானுடைய அந்த எல்லை வரைக்கும் என்ன செய்யணும் போகணும், இன்றைக்கு ஜோர்தான் போர்டர் வரைக்கும் என்ன செய்யணும் போகணும். அப்படி போகிற டைமில் அந்த உசாமா ரதியல்லாஹுடைய அந்த படை வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த படை போனது பலவிதமான பிரயோஜனங்கள் என்ன செஞ்சது வந்து சேர்த்துது. உண்மையில் அங்கே யாருமே என்ன செய்யற அவரை எதிர்க்கிறதுக்கு வரலை, கிறிஸ்தவர் தயாராக வந்து என்ன செய்யற யுத்தம் செய்யவும் வரலை. அப்போ அந்த நேரத்தில் உசாமா ரதியல்லாஹுடைய படை அங்கே கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ ஆண்ட ஆட்சிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போராடுவதற்காக பூரண்ட செய்தி என்ன செஞ்சிருக்கும் அந்த அரபு உலகத்தில் முழுசாக என்ன செஞ்சிருக்கும் பரவிருக்கும். பரவ நேரத்தில் இன்னொரு விஷயம் நடக்குது. அபூபக்கர் எல்லாம் மௌத்தாகினோம் அந்த அந்த ரசூலாக மௌத்தாக இன்னொரு விஷயம் நடக்குது. என்னென்னா நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா முர்த்ததுகளாக மாறுறாங்க. ரெண்டு வகையில் முர்த்தத் ஆகிறாங்க. ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க இனி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்ற அந்த வேறு வேறு நோக்கங்களுக்காக இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருப்பாங்க. அவங்களாம் என்ன செஞ்சிடறாங்க அதாவது அங் அப்போ இஸ்லாத்தை சரி கண்டிருப்பாங்க அதுக்கு நோக்கங்கள் இருந்திருக்கும். இன்னும் சிலர் வந்து ஜக்காத்து தரமாட்டோன்றாங்க, இன்னும் சிலர் வந்து ஜக்காத்து தரமாட்டோம் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹுடைய பேரம் பேசுகிற அளவுக்கு வருது. அபூபக்கர் ரதியல்லாஹுன்றது தமிம் கோத்திரத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து என்ன செய்கிறாங்க பேரம் பேசுகிறாங்க. இப்படி தான் நம்ம இது ஒரு ஐண்டா மக்கா மதீனா தாயிஃப் இந்த மூன்று இடங்களும் தான் முழுமையாக முர்த்ததுகள் உருவாகாமல் முழுமையான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. மக்கா மதீனா தாயிஃப் மட்டும், மற்ற இடங்களில் முக்கால்வாசி பேர் இஸ்லாத்தோடு வெளியிடலாம். எது வரைக்கும் தான் கீழே உள்ள யமன் ஓமான் போர்டரில் ஓமானுக்குள்ள சிலர் இப்படி அங்களை கிழக்கில் பஹ்ரைன் அப்போ பஹ்ரைன்னு சொன்னால் இன்றைக்கு உள்ள தம்மாம் ஜுபைல் அது இது எல்லாத்தையும் சேர்த்து அன்றைக்கு பஹ்ரைன் விளங்கிட்டா பஹ்ரைன் என்ற பேர் அதுக்கு தான் இந்தியோட பஹ்ரைனுக்கு அன்றைக்கு பேர் அவால்ன்றது. அப்போ அந்த முழுமையான எல்லா பிரதேசங்கள் அன்றைக்கு பஹ்ரைன் என்று சொல்கிறத விட அதாவது இந்த இந்த தம்மாம் இதெல்லாம் பேர்கள் அன்றைக்கு இல்லவே இல்லை விளங்கிட்டா. தாரின்னு ஒரு தீவு இருந்துச்சு இன்றைக்கு தாரின்னு சொல்லுவாங்க. அஹ்சா அஹ்சா தான் கூடுதலாக சொல்லுவாங்க இன்றைக்கு அஹ்சான்வாங்க. அந்த பகுதியில் உள்ள அப்து கைஸ் கோத்திரத்தை சேர்ந்த ஜுவாசா என்ற இடம் ஒன்று இருக்கு, அங்கே ஒரு பள்ளி இருக்கு, அங்கே தான் ஹொத்துபா என்ன செஞ்சது அதாவது மதீனாவுக்கு அடுத்து அந்த ஹொத்துபா அங்கே தான் நடந்துச்சு. அந்த ஜுவாசா ஏரியாவில் உள்ள மக்களை கூட முற்றுகையிட்டாங்க அவங்களாம் முர்த்ததுகளாயினவங்க, அவங்க மட்டும்தான் முஸ்லீம் ஆகிறாங்க அந்த ஏரியாவில் அதை ஃபுல்லாக முற்றுகையிட்டாங்க. இப்படி முழுமையாக என்னது அதாவது முர்த்ததுகளாக மாறிட்டாங்கன்னு நினச்சி பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு ரித்தத்தோடு நடந்துட்டு. ஜக்காத்து தரையலான்னு சொல்கிறது விளங்கிட்டா, அதுக்கு வேறு விதமான விளக்கங்களையும் சொல்கிறது, அல்லது வந்து இஸ்லா என்ன ஜக்காத்து தரையலான்னு சொன்னவங்களாம் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்லலை, ஜக்காத்து கடமை இல்லைன்ட்டாங்க விளங்கிட்டா, அதே என்னது ரித்தத்தான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறது. இல்லை சிலர் வந்து இஸ்லாமே வானான்னு என்னது வெளியே போயிட்டான். இப்படி வெளியே போகிற இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி இறுதி காலப்பகுதியிலேயே அல்லாஹு தஆலா கனவுல காட்டிட்டான் முசைலமா அதுபோல் என்ன இந்த இந்த லுக்கைத் என்று சொல்கிறவர் உருவாகினது, சஜாகன்றது உருவாகினது விளங்கிட்டா, துலைஹா உருவாகினது, இவங்கெல்லாம் பொய் நபிகள் விளங்கிட்டா. சஜாகன்றது ஒரு பெண்மணி விளங்கிட்டா, துலைஹான்றது ஒரு பொய் நபி, லுக்கைத்ன்றது ஒரு பொய் நபி விளங்கிட்டா, அதே போல் முசைலமா பொய் நபி, இப்படி பல பொய் நபிகள் நாலு பொய் நபிகள் அந்த இடத்துல என்னது உருவாகிட்டாங்க. அப்போ இந்த பொய் நபிகள் உருவாகி அவங்க பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் திரட்டாங்க. இப்படியான ஒரு நிலைமை வந்த உடனேயே உசாமாவோட படை இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வர்றது கிறிஸ்தவர்கள் இலக்கு வச்சு தான், அவங்களுக்கெல்லாம் ஒரு இந்த முர்த்ததான மக்களுக்கு ஒரு அச்சம் வந்துச்சு. ஒரு பெரும் படை வந்து என்னது கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்தை வந்து எதிர்கொண்டுட்டு வருது அப்படி என்ற ஒரு அச்சம் என்ன செய்யுது அவங்களுக்கு வருது. மதீனாவில் இதை விட பன்மடங்கு படைகள் இருக்கும், இது ஒரு படை தான், ஆனால் உண்மை அப்படியே இல்லை, முக்காவாசி பேரே படம் அந்த படம் மட்டும்தான். ஆனால் அப்படியான ஒரு அச்சம் என்ன செஞ்சது அவர்களுக்கெல்லாம் ஏற்பட்டுச்சு. முதலாவது விஷயம், ரெண்டாவது இப்போ உசாமா வந்துட்டாங்க வெற்றியோடு,
அடுத்தது என்ன அப்படின்னால், இந்த முர்த்ததுகளை வந்து என்ன செய்யணும், ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நபித்தோடர்கள்லேயே அபுபக்கர் ஆலோசனை என்ன கொடுத்தாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு வருவோம், அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம், பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு சமாதானமாகி விளங்கிட்டா என்ன மாதிரி நடந்து கொள்றதுன்னு, ஒரு ஒப்பந்தம் பண்ணுறது என்ற லெவலுக்கு வருவோம் என்று உமர் இப்னு கத்தாப் உட்பட ஆலோசனை சொன்னாங்க. ஏன்னா எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சகாத்தாரெல்லாம் இன்னும் சிலர் என்ன முர்த்ததா வெளியே பேத்திக்கிறாங்க, இவங்களை என்ன செய்கிறன்றது புதிய பிரச்சனை. அபுபக்கர்லாம் சொன்னாங்க வந்து, நான் யுத்தம் செய்வேன், ரசூலாங்கட காலத்தில் கொடுத்து வந்த ஒரு கயிறு துண்டை கூட அவங்க கொடுக்கலாட்டி நான் என்ன செய்வேன், நான் யுத்தம் செய்வேன். கயிறு கொடுத்துட்டு வரல, ஆனால் அந்தளவுக்கு சொல்கிறாங்க. சொன்ன நேரத்தில் எப்படி அவங்களோட யுத்தம் செய்யலாம் என்று ஒரு சிலர் கேட்குறாங்க. எப்படி அவங்களோட என்ன செய்கிறது, யுத்தம் செய்கிறது அப்படின்னு கேட்டுட்டு அபுபக்கர்லாம் சொன்னாங்க, என் கழுத்து போகும் வரைக்கும் நான் ஒரு தனிநபராக நின்றாவது என்ன செய்வேன், யுத்தம் செய்து அதை கொல்லப்படுவேனே தவிர இதுலேருந்து தான் பின்வாங்க மாட்டேறான். அபுபக்கர்றது எல்லாம் அவங்க அவங்களுக்கு உறுதி காட்டினது மற்றவர்களுக்கு. அபூபக்கர்றது இல்லாமல் இப்போ நளினமாக இருந்தவர், அவர் உறுதி காட்டுறது மற்றவங்களுக்கு என்ன விளைஞ்சுன்னா இது சரியான முடிவு தான், இல்லைனா அபூபக்கர் எப்போ நளினமாக இருப்பார், இந்த இடத்துல இவ்வளோ உறுதி காட்டுறாருன்னா இது சரியாக. ஏற்கனவே கடுமையாகிக்கிறவர் கொஞ்சம் கடுமையாக இருந்தார்னா யோசிப்பாங்க, நளினமாகிக்கிற அபூபக்கர்லாம் உறுதியாக முடிவு எடுக்கிறாங்க. அப்போ எனவே ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன நடக்குது, எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராகிறாங்க. அப்போது அங்களை ஓமானுக்கு ஒரு பகுதி, பல பழைய படைகள், மொத்தம் 11 படைகள் வருது, விளங்கிட்டா 11 தளபதிகளை கொண்ட 11 படைகள் என்ன செய்து முழு மதீனாவுக்கு வெளியே, மதீனா மக்கா அதாவது தாயிஃபுக்கு வெளியே அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொருத்தர் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதில் மிக பிரபல்யமாக எங்களுக்கு பிரபல்யமான பேர் அது யமாமா யுத்தம், வணங்கிட்டா அந்த யமாமா யுத்தம் என்றது பனு ஹனீஃப் கோத்திரத்துக்கு எதிராக, அதில் உள்ள முர்த்ததுகளுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தம். அதில் தான் உமர் இப்னு கத்தாப் அவருடைய சகோதரர் ஜெய்த் இப்னு கத்தாப் கொல்லப்படுறாங்க, வணங்கிட்டா உமர் இப்னு கத்தாபுடைய சகோதரர் ஜெய்த் இப்னு கத்தாப். உமர் இல்லாமல் முன்னாலே அவர் இஸ்லாத்துக்கு வந்தார், உமர் இல்லாமல் முன்னாலே அவர் ஷஹீத் ஆகிட்டார். உமர் இல்லாமல் ஜனாசாபாத் சொல்லுவாங்களே சபக் தனி இலத்தனத்தை, ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் நினைவிட்டு முந்திட்டீங்க, ஒன்று இஸ்லாத்துக்கு ரெண்டாவது சொர்க்கத்துக்கு, வணங்கிட்டா அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் இல்லாமல் சொல்லுவாங்க. அப்போ ஜெய்த் இப்னு கத்தாப் அந்த இடத்துல என்ன செய்து அவர் கொல்லப்படுறாரு. அதில் வந்து அந்த யமாமா யுத்தத்தில் முசைலமாவை கொல்ற சிறப்பாலாம் யாருக்கு கொடுத்தா, ரெண்டு பேருக்கு, வணங்கிட்டு அபு துஜானான்ற ஒரு நபித்தோடருக்கும், அடுத்ததாக வஹ்ஷிக்கும். வஹ்ஷி யார், ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு கொன்றவர், வணங்கிட்டா அதற்காக வேண்டி எனக்கு முன்னால் நீங்கள் வராமல் இருக்கேன் மாட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு கேட்டாங்க. ஒதுங்கியே வாழ்ந்தவர், வணங்கிட்டா ஒதுங்கியே வாழ்ந்த அந்த மனிதர் அந்த ரசூலாங்கட கட்டளையை கேட்டு அப்போ எவ்வளோ தௌபா செஞ்சுப்பார், மன வருந்திருப்பார். அல்லாஹ் அந்த சிறப்பு அங்கே என்ன செய்கிறான், ரசூல்லாங்களுக்கு வேதனை எதால் ஏற்பட்டுச்சுன்னு ரசூலாங்க சொன்னாங்களோ அந்த வேதனையை நீக்கிற அந்த சிறப்பு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவருக்கு கொடுத்தானதை நம்ம பார்க்குறோம். இதோட முழு அதாவது இந்த வெளி உலகத்தில் உள்ள ஆசைகள் இருப்பாங்களே, ஏன்னா இந்த இந்த சாம்ராஜ்யங்களுக்கு ஆசை இருந்தீங்குமே, இந்த அரபு உலகம் அப்படியே வீழ்ந்துருமெண்டு, இவ்வளோ பெரிய ரித்தத்தை அபூபக்கர்லாம் என்ன செஞ்சாங்க, கவர் பண்ணினாங்கன்னா அத்திவாரங்களை அபூபக்கர்லாம் போட்டாங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பணியும் அபூபக்கரான பணியும் பார்த்தீங்கன்னா, நபித்துவம் என்ற பணியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அபூபக்கரோட பணி அது அந்த அளவில் சிறப்பானது. என்ன காரணம்னா, இஸ்லாத்துடைய அத்திவாரங்களை அவர் பகிர்ந்தது, இஸ்லாத்து அத்திவாரங்களை அவர் போட்டது, விளங்கிட்டா இவ்வளோ செஞ்சிட்டாங்க.